பரபரப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் இன்று மோதுகின்றன. 13வது ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 5ஆம் தேதி அகமதாபாத்தில் தொடங்கியது. 10 நாடுகள் பங்கேற்ற இந்த போட்டியின் லீக் ஆட்டங்கள் பல்வேறு நகரங்களில் நடைபெற்றது. லீக் போட்டிகள் அனைத்தும் முடிவடைந்ததை அடுத்து அதன் முடிவில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறின. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இதுவரை தோல்வியையே சந்திக்காமல் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்து 5 வெற்றி, 4 தோல்விகளோடு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இதையடுத்து பரபரப்பான முதல் அரையிறுதிப் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் முதல் இடத்தை பிடிக்க இந்தியாவும் 4ஆம் இடத்தை பிடித்த நியூசிலாந்து அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. லீக் ஆட்டங்களில் அபாரமாக ஆடிய இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துள்ளனர். இதனிடையே இந்தியா 8வது முறையாக அரையிறுதியில் விளையாடுகிறது. 2 முறை சாம்பியனான அந்த அணி 4வது முறையாக இறுதிப் போட்டியில் நுழையும் வேட்கையில் உள்ளது. கடந்த உலகக்கோப்பை அரையிறுதியில் நியூசிலாந்திடம் 18 ரன்களில் இந்திய அணி தோற்றது. அதற்கு இன்றைய அரையிறுதிப் போட்டியில் பதிலடி கொடுக்குமா என்று ரசிகர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துள்ளனர். அதே நேரம் அரையிறுதிப் போட்டிகள் மற்றும் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டி ஆகியவை மழையின் காரணமாக தடைபெற நேரிட்டால் ரிசர்வ் டே முறையில் அடுத்த நாட்களில் போட்டிகள் நடைபெறும் என்று ICC அறிவித்துள்ளது.